ஜாக்கிட்டு நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 94வது நாள் 95வது எபிசோடில் 2வது பாகத்தில் வரும். நிறைய பேர் லைவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. லைவ் வந்து என்னென்னா நம்மளுக்கு அது இந்த மாதிரி ரொம்ப இதுவாக பேச முடியாது. நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் இப்போ பின்னாடி வர கமெண்ட்லேருந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு டிஸ்கஷனாக பேசலாம். அது செய்யலாம், அதை செய்யலாம். ஸோ லைவ் வர முடியாது. இன்னையிலேருந்து நாளைக்கிலேருந்து வர்ற கமெண்ட்ஸில் ரொம்ப சிறந்த கமெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அதில் வந்து சில விஷயங்கள் அவங்க கேட்டிருப்பாங்க. இதை பற்றின உங்கள் பார்வை என்ன, இதை பற்றின ஒரு விஷயம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கேள்விகளாக வச்சு அதை பற்றி இந்த இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இருக்கிற விஷயத்த ஓட்டிடலான் இருக்கேன். கண்டிப்பாக அதை செய்யலாம். லைவ் வர முடியாது, பட் உங்களுக்கு என்ன அங்கே டிஸ்கஷன் தானே அதை செய்வோம். அதில் என்ன நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பொழுது அதை நம்ம கண்டிப்பாக பேச முடியும். ஸோ அதை மட்டும் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேன். டெய்லி அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கேள்வி பதில், அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி வரும். ஆக்சுவலி கண்டிப்பாக முடியும். ஸோ அப்படியே நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 கோல்டன் ரூல்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல முழு வீடியோவையும் பாருங்கள். ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள். ஸோ அவருடைய பாடல்கள் தான் இன்றைக்கி வந்து பாடிட்டுருக்கோம். இந்த பாடல்கள் எல்லாமே போட்டிக்கான பாடல்கள். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் போட்டியாக வைக்கலீங்களே, அப்போல்லாம் பாடுங்களா? அப்பயும் பாடணும். இப்போ போட்டியோடு பாடுறோம். ஒரு பாடுறோம் இன்றைக்கி, அதுவும் பாடுறோம். அதுதான் மேட்ரு, ப்ளீஸ் வாங்கலாம். ஸோ போன எபிசோடில் வந்து இந்த வீல் டாஸ்க்கு யார் யார் இந்த குறை சொல்லும் இதில் வந்து ஆரிய என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் சிவானி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து வந்து கேபி. கேபி வந்து ரொம்ப கிளியராக குறைகளை சொல்லுவாங்க. கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் கிடையாது ரியோவுக்கு அப்படிங்கிறதையும், தயக்கமாகவே வந்து அவர் சொல்ல வந்த விஷயங்களை வந்து அவர் எடுத்து வைப்பார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேபி சொன்னாங்க ரியோவை பற்றி. அதன் பிறகு சோமை பற்றி சொல்லும்பொழுது கோவத்தை கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறப்பல அப்படின்னா உடனே ஒரு கோவம் வரும். ஆமாம், இங்கே சொல்லாத, அப்படி இப்படி சொல்லாத அப்படிங்குவாரு. ஸோ அவங்க அதான் சொல்லுவாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாதுன்னு சொல்லாத, தெரியும் அப்படின்னு அங்கேயே அவர் கண்ட்ரோல் பண்ணல. என்ன மேட்டர்னா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஆனால் கேபி விட்டுருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் கேபி கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் கேபிக்காக அவங்க ஸ்டாண்ட் பண்ணதே இல்லைன்றதை நம்ம திரும்பவும் இங்கே வந்து நம்ம திரும்பவும் சொல்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு கூட ஸ்டாண்ட் பண்ணல. ஆமாம், கடலில் நதிகள் பெயர் கலந்தது, இந்த நட்பில் எங்கள் உயிர் கலந்தது, நட்பு என்பதெங்கள் முகவரி, இது வாழ்க்கை பாடத்தில் முதல்வரி, இந்த உலகில் மிக பெரும் ஏழை நண்பன் இல்லாதவன் ஹே. ரைட். ஸோ இந்த படத்துல எனக்கு இந்த பாட்டு தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாதுங்களா? நான் வேற இதுல வேற அந்நிய பாடத்துக்கு கார்த்திகேய மாணிக்கா அந்நிய பாட்டு சொல்லணும்னே இந்த பாட்டா? இல்ல இல்ல, பொதுவாகவே அந்நிய ஸ்பேஸ் கொடுங்க, அந்நிய ஸ்பேஸ் கொடுங்கன்னா இந்த அம்மா என்ன இங்க பார்த்து உட்காந்துருக்கு, அங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல அந்த பாட்டு இருக்குது. நான் ஒரு பாட்டுக்கு பாடுற ஆரம்பிச்சு டக்குன்னு அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது ஞாபகம் நான் தேடி எடுத்து பாடுறப்ப அந்த கர்சர் எடுத்து போய் வைக்கிறதுக்குள்ள இவங்க அந்த இடத்துக்கு வந்தா அந்த பாட்ட பாட முடியாது, இல்லைனா பாட முடியாது. எல்லா வரையிலும் தெரியாது, இதை இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதுதான் இதுல என்ன, நாம என்ன புள்ளிங்க ஒரு லெக்ஸ், புள்ளிங்க அந்நிய லெக்ஸ்ன்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம அப்படி கிடையாதுன்னா சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஆ இருக்கும், ஐயோ இருக்கும், ஒரே ஒரு ஆளுங்களா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. ஆரி வந்து அவங்க அழகாக சொல்லுவாங்க, 90% கேமை பற்றி தான் பேசுறாரு, 10% தான் ஜென்ரலாக பேசுறாரு. நான் வந்து அந்த 10% வகையை சார்ந்தவன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அது சரிபடல அந்த மாதிரி கேம் விளையாடுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அதில் என்னன்னா இங்கே ஒரு பெரிய விஷயம் என்ன, இந்த இடமே என்னன்னா நீங்கள் ஜெயிக்கிறத பற்றி யோசிச்சு இதை விளையாடுறதா வந்தீங்களா அவசரம், ஃபன் பண்ணுறதுன்றது பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்கணும் அவசரம், இங்கே முழுக்க ஃபன் பண்ணுறது தான் இங்கே வந்து ரொம்ப சூப்பரான லைஃப்ன்ற மாதிரி அங்கே அங்கே இருக்க நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, அதான் பிரச்சனையே. அடுத்து பாலா, பாலாவை பத்தி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க பிளேம் கேம் நீ தான் ஆடுற, ஆரியன் அவன் சொல்ற நீ வந்து பிளேம் கேம் ஆடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பிடிக்கலன்னா சொல்றேன், ஆனா அப்படிலாம் கிடையாது, நீ தான் பிளேம் கேம் ஆடுற அப்படின்ட்டுவாங்க. ஸோ ரம்யா, ரம்யா வந்து வேற யாரும் சொல்றதும் வந்து கேட்கவே மாட்டாங்க, அவங்க வந்து கேட்குற மாதிரி தெரியும், ஆனால் வந்து சொல்கிறதெல்லாம் போய் கேட்டுப்பாங்க. பட் அவங்க நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அதை அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற சொன்னாங்க. ரம்யா, ரம்யா
அதுக்கப்புறம் சிவானி, சிவானி வந்து செல்ஃப் டிசிப்ளினே இல்லை அப்படின்ட்டுவாங்க. ஓகே, அது கொஞ்சம் அவங்க இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்தமாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கோபம் வரும், ப்ளஸ் டாமினேட்டிங் அவங்க அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் அவங்க இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு நான் டாமினேட்டிங்காக இருக்கிறேன் போல இருக்குன்னு தோணுது. பட் அவங்க டாமினேட்டிங் கேரக்டர், அவங்களுக்கு நிறைய கோபம் வரும், அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க சிவானியை பற்றி. செல்ஃப் டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறத விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து சோம் உருவாப்பில், சோம் வந்து ரியோ பற்றி சொல்லும்பொழுது ஹாப்பியாக இருந்தார் அவர். அந்த ஹாப்பியான ரியோ வந்து காணும், ரெண்டு வாரம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ரியோவை நான் பார்த்தேன். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பியான ரியோவை என்னால் பார்க்கவே முடியல, அதுதான் வந்து உன்னோட மைனஸ் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரிதலைன்னா இங்கே வரணும், ஜாலியாக பரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு ஒரு 90 நாள் இருந்துட்டு. அதை நான் சொல்லுங்க, ஒருத்தன் அந்த வீட்டுக்கு என்ன பர்பஸ்க்காக வந்தானோ, இப்போ நம்ம அதான் ஆஃபீஸில் நம்ம வேலையை கரெக்டாக செய்வோம், நம்ம கரெக்டாக 9 மணிக்கு வருவோம், கரெக்டாக வந்து 5 மணிக்கு போயிடுவோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அன்றைக்கின்னு வந்து 4:50 பர்மிஷன் கேட்டு போய் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இது வந்து காப்பசிப்பாக பேசியிருப்பாங்க, 4:50 போய்ட்டு தெரியுமா, நம்மளை இவ்வளோ யோகி சொன்னால 4:50 போயிட்டானா, ஆனால் அவங்களுக்கு அந்த பர்மிஷன் ஏற்கனவே எடுத்திருப்பாங்க, ஒரு காம்ப் ஆஃப்க்கு கூட வந்து அது பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே பேசுகிறது இப்படி தான் பேசுவாங்க. இன்னொன்று, இந்த நிலைப்பாடு உள்ள பெண்களை நான் நிறைய பார்த்துருக்கேன், அது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் சொன்னேன், அவங்க அப்படி இல்லாமலும் இருக்கலாம், நம்ம வந்து ஒரு சஜஷன் தான் இது. இது என்னென்னா, எனக்கு கவனிக்கலையே நீ இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லோரும் என்கிட்ட பேசுகிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, அப்போ நீ வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நான் உன்னை கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகும்போது. சொல்லுங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேபி, கேபியை பற்றி அவர் சொல்வார். அவர் சொல்வாருங்க, அதாவது நான் தான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க தான் வந்து எப்போவுமே கூட பழகிறவங்க தான் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஆப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது நீ கேபிக்கு நடந்தது அவங்க சொல்லுவாங்க, அப்படியே அவர் சொல்லுவாரு, கேபி வெளிலே தெரியல இவ்வளவு நாள் இருந்த வரைக்கும், நிறைய பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல கூட வரல, என்னன்னு பார்த்தா வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதே வெளில தெரியல, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த மாதிரி இருக்கு. யார் வச்சுக்கிட்டா கம்ஃபர்ட் ஜோன்ல கேபிய, பேச போன கூட பேசாத பேசாத இந்த இடத்துல சொல்லாத வா வாத்து வந்தது யாரு. அதே மாதிரி கேபி வந்து வச்சுட்டு விளையாடிட்டு போய்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் டீம்ல அவங்களே ஒரு ஆளா சேர்த்துட்டு அவங்களை வேலையை செய்ய விடாம எதுவுமே கத்துக்காம இருந்ததெல்லாம் யாரு. என்னை விட்டு போனால் எந்த நிலா சோர்ந்து போகும், வானின் நிலம் தேய்ந்து போகுமே, முன் கோப குயிலே பித்து பித்து கொண்டு தவிப்பேன் தவிப்பேன், உன்னை நான் வாடி போவேன், நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராதே. வாங்க போலாம். ஸோ அதன் பிறகு வந்து ரம்யாவை சொல்லுவார், ரம்யாவை சொல்லும்போது சிரிச்சுக்குவார், எதுக்கு தான் சிரிச்சுக்கிறாருன்னே தெரில. ஃபீலிங்ஸ் ஒப்பீனியனாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சரியாக வைக்கலையோன்னு தோணுது, அவங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கூட அது அவங்க சரியாக வைக்கலையோ அப்படின்றது தோணுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்வார். சிவானியை சொல்லும்பொழுது வந்து மூணு வாரமாக வந்து சிவானியை ஒரு சிவானியை நான் இப்போ பார்க்குறேன், அந்த 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த சிவானி எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, அது அவங்க வந்து அப்படி மட்டும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படின்வாங்க. அதான் இப்போ நீங்க சொல்ற அந்த 3 வாரமா சிவானி இல்லங்கறதா சிவானி கிட்ட டைரக்டா ஆரி சொல்றாரு, பட் அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அதுதான் இங்க சொல்ல, அதாவது இது எப்படி சொல்வாங்கன்னா, இப்ப ரம்யா கிட்டே நாளைக்கு போய் பேசணும், குத்தம் சொல்லணும்னாங்க என்கிட்ட இருந்து சொன்ன, நீங்க எப்ப பார்த்தாலுமே குத்தம் சொல்லிட்டீங்கன்னு வாங்க. புரியுதா, நான் சொல்றது புரியுதா? டாஸ்க் மூலமா தான் நான் சொல்லுவேன், கோசரம் நான் தனிப்பட்ட முறையில நான் சொல்ல மாட்டேன். ஆரிய பத்தி நிறைய பேசிருக்காங்களே, அதெல்லாம் அதெல்லாம் பேக்கேஜ் கிடையாது, அவருக்கு மட்டும் தான் பேக்கேஜ் இருக்காது. இது வந்து ஸ்டே வேற விட்டு பேசினாங்க அவங்க ஆக்சுவலி. ஆமாமா, வெயிட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம். பட் கமல் சொன்னது நடந்தது, அதாவது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனவங்களாம் நினச்சுமே நீங்கள் டிப்பாக நினைக்காம அவரை போட்டு கவுக்கணும், அவரை வந்து வீழ்த்தணும்னு நீங்கள் நினச்சிட்டு பண்ணுறீங்க, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க ஆமாம் அப்படிதான், இதில் என்ன இருக்கு, ஏன்னா பாலா என்ன சொன்னார், ஆரி நீங்கள் பேசாதீங்க பேசாமல் இருந்தார், ஆனால் பாலா பேசினார் இல்லையா, அது மாதிரி தான் உங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சார் அப்படின்னு தானே சொன்னார். அதே மாதிரி தான் இவங்களும், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி. அது தப்பு கிடையாது, நான் இண்டிவிஜுவல் கேம்ஸில் நம்ம எந்த தவறும் நம்ம சொல்கிறது இல்லை, ஆனால் ஆரிக்கு பேக்கேஜ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லாமல் உங்கள் கருத்து நீங்கள் சொல்கிறீங்க, என் கருத்து நான் சொன்னால் அதுதான் வந்து விவாதமான வாதம். நீங்கள் பேக்கேஜ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசுகிறப்ப இது பேக்கேஜ் இல்லையா? அதை விட இன்னொன்று, இந்த என்னது மறக்கிறதுக்கும் ஒரு இது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கும் ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆமாம், ஞாபகம் வச்சுக்கிறது வேற, மறக்கிறது எனக்கு வந்து அது செவ காமெடியாக இருந்துச்சுக்கோ. அது எந்த வகையில் எப்படி அது இந்த சுவிட்ச் தட்டினா இதெல்லாம் வரும் பொழுது, அந்த சுவிட்ச் தட்டினா அதெல்லாம் வரும் பொழுது, எனக்கு அப்படியே பிரித்து வரும் பொழுது பேகேஜ் அப்படின்னா நீ உனக்கு என்ன நீ தப்பு செஞ்சேன்னு தெரியுதா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறது பேகேஜுங்க. ஆமாம், இல்லைப்பா அன்னைக்கு நீ ஏதோ செஞ்சுட்டு இருந்த அது வந்து என்னென்னா அப்படின்னு கேட்கறது வந்து குரலை உயர்த்தி பேசுறீங்கன்னு சொல்லுங்க, நியாயம் அவர் பேசியிருக்காரு அது மறுக்கவே இல்லை, கோபம் உங்களுக்கு நிறைய வருதுன்னு சொல்லுங்க, நியாயம் அதையும் மறுக்க முடியாது. அது வந்து 3 வாட்டி ஜெயிலுக்கு போனவனு தான் அந்த கோபம் வரும், எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒருத்தனை வந்து எல்லா ரவுண்டு கட்டி அனுப்பும் பொழுது ஒரு கோபம் வரும்,
நீங்கள் அந்த கோபத்தில் நீங்கள் சந்திச்சதே கிடையாது. ஏன் சிவானிலாம் அந்த கோபத்தை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்தெல்லாம் பண்ணதே இல்லை. இல்லை அதான் அவங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்ட்டு. இதே தான் இதே வந்து இப்போ ஆரி சொல்லிட்டாருன்னா அது அட்வைஸாக மாறிடுது. அதுதான் மேட்ரு. அங்கே மேட்ரு அதுதான். ப்ளீஸ் சொல்லுங்கள். ஸோ அதன் பிறகு பாலாவை சொல்லும்பொழுது சொல்லுவார் சோமு இப்போ தான் ரியல் பாலாவை பார்க்குறாராம் அவர்கிட்டையும். அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அந்த ரியல் பாலாவை அவரால் பார்க்க முடியல. இந்த பாலாவை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். என்ன பத்தி குறை சொல்றேன் அப்ப மத்தவங்கள்ட்டையும் வந்து என்ன போய் சொல்லிருப்பதானு அதுதான் நான் இங்கே என்னன்னா நான் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோம் கோபமாக பேசலாம் ஆரிக்கிட்ட. சோம் வந்து எது வேணாலும் இல்லை எல்லாருமே வந்து அவர் பேசுகிறப்ப மட்டும் எல்லாம் நீங்கள் கம்மன் இருங்க அப்படின்லாம் சொன்னாங்களோ வசரம். மற்ற யார் பேசினாலும் அதை வந்து இதே தான் வந்து இவர் பேசினார் ரியோ பேசினார். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னு அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் சொல்லிடலாம். அது தப்பு கிடையாது. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தனக்கு மார்க் வந்ததுக்கப்புறம் கூட பாலா அதை பற்றி வந்து பேசலாம். ஆறுக்கு ஏழு கொடுத்துட்டு ஆறு வந்து பாலா கொடுத்தா கூட பாலா வந்து அமைதியாக இருக்க மாட்டார். அவர் கேள்வி கேட்பார். அப்போ வந்து நீங்க எல்லாரும் போய் அவரை சமாதானப்படுத்துவீங்க. எனக்கு அதுதான் இந்த வீட்டுல வந்து ரியோ போய் நீ சொல்லக்கூடாது அப்படி நான் உங்ககா கால பேசிருவோம் ரெண்டு பேரும் நீ அப்படி பேசாத உடனே வெளியே போய் பத்தியா ரியோ இன்னைக்கு அது எப்படி அவரு பேசலாம் நான் கெட்டவன் நீ ரொம்ப நான் ரொம்ப கெட்டவன் நீ கெட்டவன் அவ்வளவுதான் நீங்க அததானே சொல்லி சொல்லுங்க அதானே சொன்னீங்க இது எப்படி அவரு சொல்லலாம் எனக்கு தெரியவே இல்ல கிடையாது. அவர் தனியா சோம் கிட்ட கேபி கிட்ட எல்லாத்தையும் பேசுறாரு. அதான் உண்மையான உண்மையானது. சோ இங்க சோம போய் இவங்க சோம் வந்து இவர்கிட்ட கேப்பாரு நீங்க வந்து பர்சனல் கேரக்டர் எல்லாம் இழுக்கிற மாதிரி ஆயிடும் அதனால நான் உன வந்து சாதாரணமா சொல்றேன் அந்த விஷயத்த அதுக்கப்புறம் பேசாத அப்படின்னு. அப்போ ஆரி சொல்றாடே இப்ப என்னை பத்தி இவ்வளவு சொன்னேன் நான் குறையா சொன்னேன் நான் குறையெல்லாம் ஏத்துக்கிட்டேன் இல்ல எதுவும் சொல்ல அது மாதிரி உன்னை பத்தி ஒரு குறை சொல்றாவ என்னன்னு தான் கேள. அது ஏத்துக்க முடியாது. அது ஏத்துக்க முடியாது. அது அவர் பேசினா கோவம். நான் சொல்லல சொல்றாங்க பேசாத நான் அந்த பொண்ணு பயந்து பேசாது. ஆமா பேசாத அவ்வளவுதான் அப்படின்னு. இல்ல இதுல இதுல அதாவது ஆரம்பத்துல இருந்தே ஒருத்த முகம் வைக்கிறது வேற நல்லா மூஞ்சி போட்டுட்டு பின்னாடி வந்து ரியாக்ட் பண்றதுதான் இங்க காமெடி. அவங்களே நீங்க நல்லவங்களா போயிடுவாங்க பாருங்க அதுதான் காமெடி. அந்த ரெண்டு வாரத்துல மாறுறாங்களே அவங்க நல்லவங்களா போயிடுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே தான் எங்க அம்மா சொல்லுவாங்க அழுக அழுக சொல்றவன் வந்து நல்லது சொல்லுவாண்டா சிரிக்க சிரிக்க சொல்லுவோம் சீரிய சொல்லுவாண்டான்னு வாங்க. ஆனா அதுதான் உலகம். நீங்க சிரிக்க சிரிக்க சொல்றாங்க இல்லையா அவங்க சீரியலே தான் சொல்லுவாங்க அது கேட்கறது இல்லையா அவங்கள தான் பிடிக்குது. அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரியோ வருவார். ரியோ வந்து சிவானியை பார்த்துட்டு ஹாப்பியாக வச்சு ஏவே ஒன்று வச்சுட்டு இருக்கிறது வந்து நல்லா தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து ரியோ வந்து சிவானியை சொல்லுவார் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்பயுமே அவங்கள அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கூட்டாங்கன்னா எனக்கு இன்னைக்கு மைண்ட்லயே சமய கட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க. அதேதான் அதையும் அவரே சொல்வாரு. அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சம் இந்த ஹவுஸ் ஹோல்டு விஷயமா இருக்கட்டும் கிளீனிங்கா இருக்கட்டும் உங்க பெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் கிளீனிங் வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். வேற எதுவுமே இல்லையா அவங்கள பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு யோசிச்சா அவருக்கு தெரியாது. அவருக்கு இல்ல அவரு அதை அவங்க ஏன் இதுவரையும் எனக்கு பாலா வந்து நாமினேஷன் பண்ணவே இல்லை இதுவரையிலும் ஏன் அங்கே கிட்ட போய் அங்கே அதை வந்து தொடவே இல்லை எடுக்கவே இல்லை அப்படின்றாங்க பேச்சே அங்கே கிடையாது. அதுதான் அதேதான். ஸோ அப்போ வந்து சிவானி வந்து கேட்பாங்க என்ன செல்ஃப் டிசிப்ளினா எதை சொல்றீங்க அவங்க கேட்கலாம் நடுவில் அவங்க பேசலாம். உடனே இவர் சொல்லுவார் செல்ஃப் டிசிப்ளினா இல்லை என் பெட்டெல்லாம் வந்து சொல்றீங்களே அதுனா இல்லை ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் இதுவா ஆமாம் கிச்சன் அதையும் வந்து ஒத்துக்கிறேன் அப்படியே அந்த ஒத்தி எடுப்பாங்களே காயத்தில் அந்த டெட்டால் போட்டு அந்த மாதிரி லைட்டாக பண்ணுறேன் அந்த மாதிரி தான். அது வந்து அது கூட வந்து உன் பெட்டே தீ ஒழுங்காக வச்சுக்கலாமா அங்கங்கே இறஞ்சி போய் கிடக்குது ஆச்சா பூச்சா செருப்பு கூட வந்து பண்றதுல அப்படின்னு டாய்லெட்டை கிளீன் பண்ணி கிளீனா வச்சுக்கிறது இல்லைன்றத மொக்கொண்டு சொல்லுவாங்க. ஆமா ஆனா அது வந்து செல்ஃப் அவ்வளவுதான். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி பொறுமையா ஒத்தி எடுத்து சொல்லி கொடுத்துருவாங்க அவ்வளவுதான். நீ வானவில்லாக அவள் வண்ணம் ஏழாக அந்த வானம் வீடாக மாறாதோ மாறாதோ ஒரு ஜோடி போட்டுத்தான் நீங்கள் போ ஒரு ஜோடி போட்டுத்தான் திங்கள் போனாலே கண் பட்டு காய்ச்சல் தான் வாராதோ வாராதோ நீலும் இரவில் ஒரு பகலும் நீண்ட பகலில் சிறு இரவும் கண்டு கொள்ளும் கலை அறிந்தோம் எங்கு என்று அதை பயின்றோம் பூமி வானம் காற்று தீயை நீராய் மாற்று
புதிதாய் கொண்டு வந்து நீட்டு. ஓகே போலாமா? ஸோ அதன் பிறகு வந்து ரம்யாவுக்கு வருவார் அவர். ரம்யா வந்து ஒன் சைடு ஒப்பீனியன் வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க, ஒரு ஒன் சைடட் மட்டும் கேட்குறாங்க. அதை மட்டும் கேட்டுட்டு நான் தான் அங்கே கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே வச்சு ஒப்பீனியன் வச்சிடுறாங்க. இன்னொரு ஒரு சைடாக கேட்கறதுக்கே அவங்க ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். பாலாவை பண்ணும்பொழுது வந்து ஹோல் பண்ணலாம், டக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹோல் பண்ணலாம், ஹோல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணலாம், இது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் லைஃப்பில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னார். மற்றபடி வந்து யூ ஆர் வெரி கிரேட் அப்படின்ட்டார். அப்புறம் கேமி வந்து என்னென்னா, கேமிக்கு சொன்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமாக இருந்தது. ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடுறாங்க அவங்க. ஸோ லைஃப்பில் வந்து ட்ரை பண்ண, தோத்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோற்றுக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சாரு. அண்ட் ஆரிக்கு சொல்லும்பொழுது லிசனிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு மனுஷனுக்கு 45 நிமிஷம் தான், சொல்கிற விஷயத்தை வந்து சுருங்க சொன்னால் அவர் முன்னாடி வேறு யாருமே நிற்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கூறினாரு. அண்ட் சோம் வந்து கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து ஒரு ஆளை எப்போவுமே தேடிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஒரு தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருக்காது, அந்த விஷயங்களை வந்து நான் குறையாக சொல்கிறேன், அது இங்கே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டார். வெளியில் அப்படி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். அப்புறம் தான் ரம்யா வந்தாங்க. ரம்யா வந்து எல்லாருக்கும் ஒன்லைன் தான் சொன்னாங்க. ரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் எமோஷனல், இந்த கன்ஃபியூஷன் எமோஷனலும் சேர்ந்து மூன்றாவது விஷயமாக தான் அவர் பேசுகிறதே வெளிப்படுது. அவர் வந்து பேசுகிறது வந்து உள்ளே நினைக்கிறத அவர் வெளியில் பேசலை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. சோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரி இப்போ உங்கள்கிட்ட பேசுனதுனால உங்களுக்கு ஒரு கோபம் இருந்துச்சு இல்லையா, அந்த கோபத்தை இன்றைக்கி நீங்கள் வெளிப்படுத்துனீங்க, அந்த மாதிரியாக வெளிப்படுத்தவே இல்லை இது வரைக்கும் கோபத்தை அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஷிவானியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டவுட் இருக்குது, கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கேபிக்கும் வந்து கோபம் நிறைய இருந்து இருக்குது, ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்தலை அப்படிங்கிறதையும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக அவங்க இருந்தாலும் கூட அவங்க விட்டு கொடுத்து போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. பாலாவுக்கு வந்து என்னன்னா, சின்ன இஷ்யூ பெரிய இஷ்யூ எதுவாக இருந்தாலும் பழுகி பழி வாங்குவார் பாலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆரிக்கு தான் நிறைய பேசினாங்க, அவர் சொல்கிற ஸ்டைல் தான் கரெக்டு அப்படிங்கிறதும், தான் விளையாடுற ஸ்டைல் தான் கரெக்டு அப்படிங்கிறது, எல்லாரையும் விளையாட வைக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறதும், இந்த வீடுன்றது ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற இடம், ஹாப்பினஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுற வர்றது வந்து பண்ணாமல் நீங்கள் சொல்கிறது மட்டுமே நியாயம், அதாவது நியாயம் வந்து நீங்கள் சொல்கிறது நியாயம்னு சொல்லலாம், நான் சொல்கிறது மட்டுமே நியாயம், நீங்கள் அப்படி தான் விளையாடணும் அப்படின்னு யாரையும் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து 13 பேரை மற்றவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறாங்க, 4 கோடி மக்கள் அவர் ஆரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னாங்க. அது 4 கோடி பேர் பக்கல்ல வந்து அவர் வந்து உடனே மலர் அப்படியே கண் விரியும் ரியோவுக்கு. நாம கூட சொல்லாத ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்றேன், அதேதான். ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. சோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த அந்த ஸ்டைல எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. பேகேஜ் வச்சு பேசுறீங்க, பேகேஜுக்கு வேற கோபமாவே அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ எல்லாத்தையுமே கடைசியில் பூமிக்கு முத்தம் வைத்தேன், உன் மார்பினில் விழுந்து மை விழி கசிந்து நீ மட்டும் வாழ தொழுகை செய்வேன். ஸோ அதன் பிறகு பாலா வருவார். பாலா வந்த உடனே இப்போ வந்து இது வரைக்கும் ஆரி தான் பேக்கேஜ் வச்சுட்டு விளையாடிருக்காரு. பாலா வருவார், ஆரியை பற்றி சொல்லும்போது அட்வைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டேன் பிடிக்கல அப்படின்னு, என்ன டர்ட்டி கேம் விளையாடுறேன் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அதன் பிறகு வந்து கூட பரவாயில்ல, உடனே கண்ணெல்லாம் கலங்கின ஒரு நான் ஏற்கனவே ஒருத்தர் கேமை வந்து நாசம் பண்ணிட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்தோட கேமே நான் நாசம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. என்னை வந்து ப்ரோவோக் பண்ணி ப்ரோவோக் பண்ணி சம்யுக்தா போனது வேற யாருன்னு காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அதே தான், ஆஜித்து தன்னுடைய கருத்தை வெளியே சொல்லாமல் போனதுக்கு காரணம் யார்? சிவானி கடைசி வரை தன்னுடைய விளையாட்டே விளையாடாமல் கூடையே சுற்றி நிற்கிறதுக்கு காரணம் யார்? அவ்வளோதான். இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். இன்னொன்று இருக்குது, இப்போ இவர்கிட்ட இந்த பாசஸ் வேறு வச்சுருக்காரு, இந்த பாசி ஒரு வேறு ஒரு கையில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஆரியே நாளைக்கு வந்து நின்னாலும் கூட ஆரிய வெளியே போகலான்ற பாசை கூட ஒரு அந்த மாதிரி கேம் சேஞ்சஸ் கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறையவே விஷயம் இருக்குது. 5 லட்சத்தை எடுத்துகிட்டு இப்போ ஆரியை வெளியே கிளம்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாருமே வெறுக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு அதுக்கு மேலே அங்கே இருக்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, யாருக்குமே அது பிடிக்காத விஷயமா தான். அதாவது மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் இப்போ ஆரியாங்க ஆரியாங்க அவ்வளோதான். ஸோ அதில் அந்த அந்த நம்பர்ஸ் வாங்கும்போது அவர் அதை தான் சொல்லுவார், இங்கே நான் தோத்தாலும் மக்கள்கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆமாம். ஸோ அதன் பிறகு வந்து என்ன சொல்வார், நான் வந்து பிளேம் கேம் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த திருப்பி அந்த சோம்பேறி, அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் வந்து சொல்கிறேன், திருப்பியும் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம்னு என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரியான கேம் எல்லாம் வந்து நான் விளையாடலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்வார்.
அதுக்கப்புறம் வந்து கேபியை பற்றி பேசுவார். கேபி வந்து வெளிப்படுத்த வேண்டிய நேரங்களில் அவங்க எதையுமே வெளிப்படுத்தலை அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை வந்து வைப்பார். அண்டு ரியோ ரியோ வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஆன ஒரு ஆளாகவே இருப்பார். கன்ஃபியூஸ்டு என்டர்டெய்னர் அவர். யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு கிளாரிட்டியாக அவர் வந்து என்டர்டெயின் பண்ணுவார். ஒரு காமெடி பண்ணுறதுனா கூட பண்ணுவார். அவ்வளோ கிளாரிட்டி இருக்கிற ஒரு ஆள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேண்டிய நேரங்களில் மட்டும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் போயிடுறாரு. அது ஏன் தான் தெரியல. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி பேச வர நேரங்களில் வந்து அவர் சரியாக பேசலை. சேர்க்கை விளையாடுறாங்க அவ்வளோதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பட் ரம்யா பற்றி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது பாலா. ஆமாம் ஆமாம். அவங்க என்னை வந்து நிறைய இடங்களில் வந்து தடுத்துருந்துருக்கலாம், நீங்கள் என்னை தடுத்ததே கிடையாது, என்னை வந்து பேச விட்டுருக்கீங்க, எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஓப்பனாக. தேன்கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவனிலே பாலாகும் நீரே, தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே, பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணும் மாறும் வடிவம் மாறக்கூடும், நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும். சூப்பர். ஸோ இவ்வாறாக ஆமாம் அனைவரையும் முடிச்சிட்டோம். அதன் பிறகு அதான் ரம்யாவை பற்றியும் அவர் சொல்லிடுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வருவார். பிக் பாஸ் வந்துட்டு யார் யார் வந்து யார் யார் வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு எந்தெந்த பிளேஸில் இப்போ வந்து சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா யார் கெட்டவங்க யார் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி முடிப்பார். இப்போ வரைக்கும் குறைகள் யார் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவார். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்றது ஏழாவது யாராவது அப்படின்னு இடம் இடம் பெரிய சண்டை வரும்னு நினச்சா ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஆமாம். ஸோ ஏழாவது எல்லாரும் ஆரிய சொல்லுவாங்க. அது எப்பவும் நடக்கிறது, எல்லாரும் ஆரிய சொல்லுவாங்க. யார் 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 நாமினேட் பண்றீங்க அப்படின்னா செவன்த் பிளேஸ் ஆரி அப்படிவாங்க, எல்லாரும் ஆரிய சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேபி ஆரிய சொல்லல, பாலாவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது பிறகு ஆறாவது பிளேஸ்க்கு எல்லாருமே பாலாவை சொல்லுவாங்க. பாலா பாலான்வாங்க. சிவானி ஆனால் பாலாவை சொல்ல மாட்டாங்க, சிவானி வந்து கேபியை சொல்லுவாங்க. பட் எல்லாரும் வந்து பாலா சொல்லிடுவாங்க. அதன் பிறகு அஞ்சாவது பிளேஸ்க்கு எல்லாருமே ரியோ 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 அப்படின்ட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சா கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து அதை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு வந்து ஆறாவது இடத்துக்கு வந்து நாலாவது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா. ரம்யாவை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதில் பாலா ஃபஸ்ட்டே சொல்லுவார், சிவானியை சொல்லவே மாட்டார். வேறு யாரோ கூட சிவானி அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பாலா சொல்ல மாட்டார் ரம்யா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவார். மூன்றாவது இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபி. ஆமாம், ஆரிக்கு வந்து கரெக்டு, ஆரிக்கும் பாலாவுக்கும் ஒரு ஓட்டு வித்தியாசம்தான் வரும். ஆனால் வந்து அதனால தான் வந்து ஆரி சொல்லுவார் நான் ரொம்ப கெட்டவன் கெட்டவன் அவ்வளோதான் அவ்வளோதான் நல்லவனாக இருக்கிற கெட்டவன் அப்படின்ட்டு வருது அப்போ. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவானி வருவாங்க. இருக்கிறதே நல்லவங்க யாருன்னா இப்போ செகண்ட் பிளேஸில் சிவானி இருக்காங்க. முதல் இடத்துல வந்து சோம் வருவார். ஆமாம். ஸோ இப்படி தான் வந்து முடிஞ்சு ஏழு மதிப்பெண் கிடைக்குது அதில். ஆமாம், சோமுக்கு வந்து ஏழு மதிப்பெண் கிடச்சிச்சு, சிவானிக்கு வந்து ஆறு, கேபிக்கு வந்து ஐந்து, ரம்யாவுக்கு வந்து நாலு, ரியோவுக்கு வந்து மூணு, பாலாவுக்கு வந்து ரெண்டு, ஆரிக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் தான் மதிப்பெண்கள் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியோ வந்து மார்க் வைக்கும்பொழுது போய் பாலா கிட்ட சொல்லுவார், அது என்னடா அது இப்போ கூட பாரு, நல்லவனுக்கு நல்லவனே அப்படின்னா நல்லவனுக்கு கெட்டவனுக்கு நல்லவனே அப்படிங்கிற மாதிரினா அப்போ அவர் வந்து ரொம்ப கெட்டவனா, அப்போ நீ வந்து அதை விட கெட்டவனா, என்ன சொல்ல வர்றாரு அவர், அப்போ நீங்கள் எது ஓட்டு போட்டீங்க? ஆமாம், நீங்கள் புரியவே இல்லை அது எதுக்குன்னா, அதான் எப்பவுமே இப்போ இந்த ரம்யா பண்ணுற வேலை தான், அவரை நாமினேட் பண்ணும்பொழுது வேறு ஏதாவது ஒன்று திட்டிட்டு வந்துடுவாங்க, உடனே வந்து அந்த கதை மறந்துடும். அதே மாதிரி இவங்க நாமினேட் பண்ணதை மறந்துட்டு இப்போ வந்து பாலா வந்து அதை பற்றி பேச மாட்டாரு, சண்டை போட மாட்டாருங்கிறதுக்காகனு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாலா நடுவில் கேட்பாரு என்ன அப்போ சொல்லுவார், நான் தானே என்னுடைய கேம் வேலிடேட் பண்ண முடியும் அப்படின்னு, அதெல்லாம் முடியாது பாலா அப்படின்றாங்க எல்லாருமே. அந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க. அதுக்கு கேபி கரெக்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க, பாலா பாலா பாலான்ட்டே இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக. ஆறாவது இடத்துக்குலாம் அதே மாதிரி நேற்றுலாம் வந்து ஓடி போய் இடிச்சு கிடிச்சு ஒரு மாதிரி தள்ளி கிள்ளி விட்டு காலி பண்ணாங்க. அது அவங்களே லாரினாங்க, அவங்க லாரி சொல்லலாம், அவங்க விளையாட்டுக்கு சொல்லலாம், அது விளையாட்டை தானே சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து உன்னை எங்கு பிரிகிறேன், உனக்குள் தானே வாழ்கிறேன்,
அன்பில் உன்னை அளக்கிறேன், அனிச்சை செயலாய் நினைக்கிறேன், நீயும் சொன்ன சொல்லை நம்பின் உலகில் இருக்கிறேன், உனது முகமும் அசையும் திசை எனது உதயம் பார்க்கிறேன், உன்னிலே என்னை நான் தேடி தேடி வருகிறேன். சமசாங்க ரொம்ப வாங்கலாம். ஸோ இப்போ டோட்டல் ஸ்கோர் எல்லாரும் என்ன எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவானி வந்து 26, பாலா 25, ஆறு 20, கேபி 16, ரியோ 29, சோம் 25, ராம்யா 27. டிக்கெட் ஃபினால யார் அதிகமான நம்பர் வச்சிருக்காங்க இதுவரை? இப்போ வரை வச்சிருக்கிறது வந்து ரியோ. ரியோ எத்தனை மார்க் வந்திருக்காரு? 29. அப்போ அவரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இல்லையா? சான்சஸ் இன்னும் ஒரு 4 கேம் இருக்கு, அதுல வந்து ஸ்கோர் ஜாஸ்தி கொடுக்குறாங்க, டபுள் ஸ்கோர் எல்லாம் சில டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் போனாலும் இதெல்லாம் போனாலும் இன்னொரு செக் வந்து பாலா மூலமா வச்சிருக்கா, அது இன்னும் வந்து கொடுக்கல, அந்த பவர் வந்து அவர் கொடுக்கல. அவர் என்ன பண்ண போறாருன்ற ஒரு கேள்விகளும் அங்க இருக்கு. சோ இதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நடந்தது. சோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வந்து 3 கோல். ஆனா போறப்ப சொல்லிட்டு போவாரு, ஆடி சொல்லிட்டு போவாரு, ஒருவேளை நான் வந்து கிளம்பினாலும் நான் வந்து பை எடுத்துட்டு கிளம்புவேன். என்ன, நான் மக்களை நம்பி தான் இருக்கேன். இந்த வீட்டில் என்னை யாருக்கும் பிடிக்கலங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து மக்களை நம்பி தான் இறங்குறேன். ஸோ அதனால என்னை வந்து ஒருவேளை அனுப்பினாங்கன்னா கூட நான் சந்தோஷமா போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஆனால் பாலா வந்து ஒத்துக்கவே மாட்டார், அவருக்கு ஆறாவது பிளஸ் அவர் சண்டை போட்டுன்னு இருப்பாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்க, ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்பு காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451, 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.